எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம காக்னேட்டிவ் ரெவல்யூஷனுடைய கடைசி சாப்டர் பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் ஹோமோசேபியன்ஸ் எப்படி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரஸாக பல லட்சம் வருஷங்கள் இருந்தாங்க, அவங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி இருந்தது, எப்படி நிறைய காண்டினென்ட்ஸுக்கு மைக்ரேட் ஆனாங்க, அங்கே அவங்க ஏற்படுத்தின அழிவுகள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவிலேருந்து செகண்ட் பார்ட்டான அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் ஃபர்ஸ்ட் சாப்டருடைய பேர் ஹிஸ்ட்ரிஸ் பிக்கெஸ்ட் ஃப்ராட். ஹோமோசேபியன்ஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கும், அங்கேருந்து யூரோப் அண்ட் ஏஷியாவுக்கும், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்காவுக்கும், இப்படி அவங்க எங்கெல்லாம் நகர்ந்தாங்களோ அங்கெல்லாமே கூட காடுகளில் வேட்டையாடியும் உணவுகளை சேகரிச்சுன்னு தான் வாழ்ந்துருந்துருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 10,000 வருடத்துக்கு முன்னாடியில் தான் மாற ஆரம்பிச்சிருக்கு. 10,000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தான் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் விதைகளை தூவுறது, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இப்படியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இன்னும் அதிகமான உணவையும் அதிகமான மாமிசத்தையும் தரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறார். இந்த மாற்றம் முதல்ல கிமு 9500 8500 வரைக்குமான இடைப்பட்ட 1000 வருடங்களில் இன்றைய தென்கிழக்கு துருக்கி, மேற்கு ஈரான் ஆகிய இடங்களில் ஆரம்பமாகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கோதுமை பயிரிடப்பட்டதும் ஆடுகள் பராமரிக்கப்பட்டதும் ஆரம்பமானது கிமு 9000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து. கிமு 8000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தான் பருப்புகளும் பட்டாணி வகைகளும் பயிரிடப்பட்டிருக்கு. கிமு 4000 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தான் குதிரைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. கிமு 3500 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தான் முந்திரி பருப்பும் ஒட்டகங்களும் வளர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் 90% மேலான உணவுகள் நமது முன்னோர்களால் கிமு 9500 கிமு 3500 உள்ளான இடைப்பட்ட 6000 வருடங்களில் பயிரிடப்பட்டது. கோதுமை, அரிசி, தானியங்கள், சோளம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது தான். தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலும் கடந்த 2000 வருடங்களாக எந்த புதிய உணவு வகை செடிகளோ இல்லை வீட்டு விலங்குகளோ புதிதாக பழக்கப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறார். ஆராய்ச்சியாளர்கள் முன்னாடி நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், விவசாயம் மிடில் ஈஸ்டில் ஒரு பகுதியில் ஆரம்பமாகி உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறது, இப்படி ஒரு பகுதியில் ஆரம்பமாகி உலகம் முழுக்க பரவி இருக்கல, ஆனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆரம்பமாகி இருக்கு அப்படிங்கிறது தான். மிடில் ஈஸ்டில் விளைஞ்ச கோதுமையும் பட்டாணியும் சென்ட்ரல் அமெரிக்காவில் வாழ்ந்த ஹோமோசேபியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க உருளைக்கிழங்களை பயிரிட்டும் லாமாக்களை பழக்கப்படுத்தியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காலத்தில் விவசாயம் மனிதர்களின் மகத்தான முன்னேற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அடுத்தடுத்த தலைமுறையில் உருவாகின மனிதர்களுக்கு அதிக அளவிலான அறிவும் இயற்கையை புரிஞ்சிக்கிற திறமையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. விவசாய புரட்சிக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனிதர்களுக்கு தான் இயற்கை பற்றிய முழுமையான அறிவு இருந்திருக்கு. அவங்களுடைய சர்வைவிலே இயற்கையை சார்ந்து இருந்ததுனால இயற்கையை புரிஞ்சிக்கிற திறமையும் அதிக அளவு தெரிஞ்சும் வச்சிருந்திருக்காங்க. உண்மையில் விவசாய புரட்சி விவசாயிகளுக்கு ஆதி மனிதர்களை விட கடினமான வாழ்க்கையையும் குறைந்த திருப்தியையும் தான் தந்திருக்கு. விவசாய புரட்சி உணவு உற்பத்தியை அதிக அளவு ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த அதிக உற்பத்தி ஆரோக்கியமான உணவு பழக்கங்களையோ அதிக ஓய்வையோ மனிதர்களுக்கு தரல. மாறாக மக்கள் தொகை பெருக்கத்தின் முக்கியமான காரணமாகவும் குறைந்த அளவிலான மக்கள் சொகுசாக வாழ்றதுக்கான காரணமாகவும் மாறியிருக்கு. ஒரு சராசரி ஆதி மனிதனின் உணவை விட ஒரு சராசரி விவசாயியின் உணவு சத்து குறைபாடு கொண்டதாக மாறியிருக்கு. விவசாய புரட்சி தான் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மோசடி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதுக்கு காரணம் அரசர்களோ வியாபாரிகளோ மத குருமார்களோ இல்லை, மனிதர்கள் பயிரிட்டு வளர்த்த அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு இப்படியான பயிர்கள் தான். உண்மையிலே இந்த பயிர்கள் தான் மனிதர்களை வளர்த்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கு. மனிதர்கள் இந்த பயிர்களை டொமஸ்டிகேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். கோதுமையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்டில் ஒரு பகுதியில் மட்டும் சாதாரண காட்டுப்புல்லாக வளர்ந்துட்டு இருந்த கோதுமை இன்னைக்கு உலகம் முழுக்க 1000,000,000 ஏக்கரில் விளைஞ்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் கோதுமை மனிதர்களை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் எப்போ கோதுமையை வளர்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதுல இருந்தே கோதுமை மனிதர்களிடமிருந்து அதிகமாக டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நான் இருக்கிற இடத்துல அதிக கற்கள் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துருக்கு. மனிதர்கள் உடனே கோதுமை விளையிற ஃபீல்டு ஃபுல்லாத்துலேயும் இருக்கிற கற்கள் எல்லாம் அகற்றியிருக்காங்க. நான் விளையிற இடத்துல மற்ற செடிகள் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துருக்கு. மனிதர்கள் அதனால
கலைகள் எல்லாம் அகற்றியிருக்காங்க, எனக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படுது அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு. மனிதர்கள் அதற்காகவே ஆறுகள்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வரதும், கோதுமையை விளையிற நிலங்களுக்கு பக்கத்திலேயே குளங்கள் வெட்டுறதும், இப்படி வந்து கோதுமைக்காக தங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கோதுமையை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய முழுமையாக ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கோதுமை மாதிரியான பயிர்களுக்கு அதிக நேரத்தையும் உழைப்பையும் செலவிட வேண்டி இருந்ததுனால தான் மனிதர்கள் இந்த விளைநிலங்களுக்கு அருகிலேயே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த பிளான்ஸ் தான் மனிதர்களை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கு, மனிதர்கள் இந்த பிளான்ஸை டொமஸ்டிகேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். ஒரு நிறுவனத்தின் வெற்றி அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுடைய சந்தோஷத்தை வச்சு அது நிர்ணயிக்கப்படுறதில்லை. அதே மாதிரி ஒரு இனத்தின் பரிணாம வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த இனத்தில் எவ்வளவு டிஎன்ஏ காப்பீஸ் இருக்குது, அதாவது எவ்வளவு பேர் அந்த இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவங்க ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு இல்லை. அதனால தான் 1000 பேர் கொண்ட ஒரு இனம் 100 பேர் கொண்ட இன்னொரு இனத்தை விட வளர்ந்த முன்னேறிய ஒரு சமூகமாக இனமாக கருதப்படுது. அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் எக்ஸாக்ட்லி சக்சஸ், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிக அளவிலான உணவு உற்பத்தியின் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான மக்களை மோசமான தட்பவெட்ப சூழ்நிலையிலும் உயிரோடு வச்சிருக்க முடியுது. அதனாலேயே விவசாய புரட்சி ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நம்பப்படுது. மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் விவசாய புரட்சி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றது எதனாலனா, மனிதர்கள் காடுகளில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருந்த வரைக்கும் குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அவங்க ஒவ்வொரு இடங்களுக்காக அலைஞ்சிட்டே இருந்ததுனால குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்பவே சிரமமான விஷயமா இருந்திருக்கும். ஆனால் எப்போ விளைநிலங்களுக்கு அருகிலேயே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்களோ, ஒரே இடத்துல இருந்து வாழ ஆரம்பிச்சாங்களோ, அது சிறு சிறு கிராமங்களாக உருவாக ஆரம்பிச்சதோ, அப்போ குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தர்றதுக்கான உணவுகளும் அபரீதமாக அவங்ககிட்ட இருந்ததுனால குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அதனால அதிக அளவிலான குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அதனால மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிவுக்கு வருது. விவசாய புரட்சி பற்றிய மேலும் சில விவரங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.